ட்ரக் மாஃபியா வேர்ல்டிலே நம்பர் ஒன் பிசினஸ். இதுல ஸ்ரீலங்கா ஹெட்டு பாய் தான். பாக்கிகள்ல ஒவ்வொரு சிட்டிக்கு ஒவ்வொரு ட்ரக் டீலர், ஒவ்வொரு ட்ரக் டீலருக்குள்ளயும் ஒவ்வொரு லேபிள்ஸ், எல்லா மிடில் மேன்ஸ். 19-20 வயசு பசங்க ஆசை கண்ணு முறைக்கும் அவன கையில காசு இருக்காது, இதுக்காகவே இதுக்கு வருவாங்க. கிளிநொச்சியில ரெண்டே லேபிள், ஒன்று குணா இன்னொன்று தாஸ். இந்த தடவை 4 மடங்கு பவர், 200 கிலோ சரக்கு மிஸ் ஆயிடக்கூடாது. இதுல குணா 20 வயசு கீழ இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு சரக்கு சப்ளை பண்ணுவான். தாஸ் 20 வயசு மேலே இருக்க பசங்களுக்கு சரக்கு சப்ளை பண்ணுவான். இது பாயோட ஆர்டர். குணா சார்பு கை. ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் பசங்க அதிகமாக யூஸ் பண்ணுற திங்ஸில் சரக்கை கஸ்டமைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவனாக போய் பழக்கப்படுத்தினான். அதுக்கப்புறம் அவனை தேடி எல்லாரும் வந்தாங்க. சரக்கேண்டா இன்னும் கடவுனில் இருக்கு. குணா ஒத்தாளாக இருந்துட்டு சரக்கை கைமாத்திட்டு இருக்கா. நீங்களே நம்ம டேய் அன்பார சொல்றா, ஏற்கனவே எடுத்த சரக்கின் கைமாத்த எல்லாம் இருக்குதுல, உனக்கு புது டீல சரக்கு மட்டும் உங்க அடிச்சு சொன்னாடி பாய் லெவல மாதிரி போயிட்டே இருப்பான். வெளியில இந்த விரல் சூப்பிட்டு இருக்க சொல்றியா? ஸ்கூல் போய் தான் நீ அங்க போய் என்ன செய்யற பாவன்? நம்ம கஸ்டமர்ஸ்ல முக்காவாசி பசங்க ஸ்கூல் பசங்க தான், அதையும் அவன் பிடிக்க வச்சிருக்கான். நம்ம டார்கெட்டே ஸ்கூல் பசங்க தான், அவங்களுக்கு பணம் பெரிய மேட்டரே இல்லை. எங்க போற? அப்படின்னா அவனை போட்டாதான் முடியும். அப்படின்னா போட்டு காசுக்கு அப்படியே பணம் இல்லைன்னா அந்த பணத்துக்காக அவங்க எங்கே அழுக்கும் போவாங்க? காசுக்கு என்ன, வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போறோம்பா. டேனியல் பீட்டர் முடிச்சிடலாம் தானே? முடிச்சிடலாம். ஸ்கெட்சு மட்டும் மிஸ் ஆயிடவே கூடாது. மிஸ் ஆச்சு பாக்கிட்டு வந்து நம்ம யாருமே மிஸ் ஆக மாட்டோம். இல்லடா வீட்டு வீட்டெல்லாம் கேச்சல்டா, கிளாஸ் போன நினைப்பாங்க. Thank you.
கடைசியில் தான் ஒன்று புரிஞ்சிச்சு, இங்கே நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அவனால் பாதிக்கப்பட்ட நம்ம தான் இன்னும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நாம் மாறாமல் இங்கே எதுவும் மாறப்போவதில்லை.